ஒன்று மக்கப்பேயர், மூன்று யூதா மக்கப்பேயின் தலைமை. மூன்றாம் அதிகாரம். யூதாவின் புகழ்ச்சி. மத்தத்தியாவுக்கு பின் அவருடைய மகன் மக்கப்பே என்று அழைக்கப்பெற்ற யூதா தலைமையேற்றார். அவருடைய சகோதரர்களும் அவருடைய தந்தையோடு சேர்ந்திருந்த எல்லாரும் அவருக்கு துணை நின்று இஸ்ரேலுக்காக மகிழ்ச்சியோடு போர் புரிந்தார்கள். அவர் தம் மக்களின் பெருமையை பரவ செய்தார். அரக்கனைப் போல மார்பு கவசம் அணிந்தார். படைக்கலங்கள் தாங்கி போர்கள் புரிந்தார். தம் வாளால் பாசறையை பாதுகாத்தார். அவர் தம் செயல்களில் சிங்கத்திற்கு ஒப்பானார். இறைக்காக முழங்கும் சிங்கை குட்டி போலானார். அவர் நெறி கெட்டவர்களை தேடி துரத்தினார். தம் மக்களை வதைத்தவர்களை தீக்கரையாக்கினார். நெறி கெட்டோர் அவருக்கு அஞ்சி பின்வாங்கினர். தீவினை புரிவோர் அனைவரும் குழப்பமடைந்தனர். அவரது கைவன்மையால் மக்களுக்கு விடுதலை கிட்டியது. அவர் பல மன்னர்களுக்கு இன்னல் வருவித்தார். யாக்கோப்புக்கு இன்பம் அளித்தார். அவரது நினைவும் என்றும் வாழ்த்த பெறும். யூதேயாவின் நகரங்களுக்கு சென்று இறை பற்றில்லாதோரை அழித்தொழித்தார். இஸ்ரேல் மீது வந்துற்ற பேரிடரை அகற்றினார். நிலத்தின் கடை எல்லை வரை அவருடைய பெயர் விளங்கிற்று. அழிந்து கொண்டிருந்தவர்களை ஒன்று சேர்த்தார். யூதாவின் தொடக்க வெற்றிகள். அப்போது அப்பல்லோன் இஸ்ரேலை எதிர்த்து போரிடுவதற்காக வேற்றினத்தாரையும் சமாரியாவிலிருந்து பெரும் படையையும் ஒன்று திரட்டினான். அதை அறிந்த யூதா போர் முனையில் அவனை சந்திக்க சென்றார். அவனை முறியடித்து கொன்றார். பலர் வெட்டுண்டு வீழ்ந்தனர். எஞ்சியோர் தப்பியோடினர். யூதாவும் அவருடைய ஆள்களும் கொள்ளைப்பொருள்களை கைப்பற்றினார்கள். அப்பல்லோனின் வாளை யூதா எடுத்து கொண்டார். அதை கொண்டே தம் வாழ்நாளெல்லாம் போர் புரிந்தார். யூதா தம்மோடு ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டியிருந்தாரென்றும் அவரோடு சேர்ந்து போர் புரிந்து வந்த பற்றுறுதியாளர் கூட்டம் ஒன்று அவரோடு இருந்தது என்றும் சிரியாவின் படைத்தலைவனான செரோன் கேள்வியுற்றான். அவன் மன்னரின் கட்டளையை இகழ்ந்த யூதாவையும் அவனுடைய ஆளுகளையும் எதிர்த்து போரிடுவதன் மூலம் எனக்கென்று பெயர் தேடிக்கொள்வேன், பேரரசில் பெருமை பெறுவேன் என்று சொல்லிக் கொண்டான். இஸ்ரேல் மக்களை பழிவாங்குவதற்கு தனக்கு துணை செய்யும் பொருட்டு வலிமையுள்ள இறை பற்றில்லாதோர் படையை திரட்டி சென்றான். அவன் பெத்ரோனுக்கு ஏறி செல்லும் வழியை நெருங்கிய பொழுது யூதா சிறு கூட்டத்தோடு அவனை போர்முனையில் சந்திக்க சென்றார். படை ஒன்று தங்களை எதிர்த்து வருவதை கண்டபோது யூதாவின் ஆள்கள், சிலராயிருக்கும் நாம் இவ்வளவு வலிமை மிக்க திரளான கூட்டத்தை எவ்வாறு எதிர்த்து போரிடக்கூடும், மேலும் இன்று நாம் ஒன்னும் உண்ணாததால் சோர்ந்திருக்கிறோமே என்று அவரிடம் கூறினார். அதற்கு யூதா, சிலர் கையில் பலர் அகப்பட்டுக் கொள்வது எளிது. பலரால் காப்பாற்றப்படுவதற்கும் சிலரால் காப்பாற்றப்படுவதற்கும் விண்ணக இறைவன் முன்னிலையில் எத்தகைய வேறுபாடும் இல்லை. ஏனெனில் போரில் வெற்றி என்பது படையின் எண்ணிக்கையை சார்ந்ததல்ல, விண்ணக இறைவனிடமிருந்து வரும் வலிமையை சார்ந்ததே. இருமாப்பையும் நெறிக்கேட்டையும் கொண்ட நம் எதிரிகள் நம்மையும் நம் மனைவி மக்களையும் அழிக்கவும் நம்மை கொல்லியடிக்கவும் வருகிறார்கள். நாமும் நம் உயிருக்காகவும் சட்டங்களுக்காகவும் போராடுகிறோம். நம் கண் முன்னால் கடவுளே அவர்களை நசுக்குவார். எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் என்று சொல்லி ஊக்கமளித்தார். யூதா பேசி முடித்ததும் செரோன் மீதும் அவனுடைய படைகள் மீதும் திடீரென பாய்ந்து தாக்கி அவர்களை அழித்தார். பெத்கோரோனிலிருந்து இறங்கி செல்லும் வழியில் சமவெளி வரை யூதா அவர்களை துரத்தி செல்ல அவர்களுள் 800 பேர் மடிந்தனர். எஞ்சியோர் பிலிஸ்தீர் நாட்டுக்கு தப்பி ஓடினர். யூதாவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் பகைவர் அஞ்சினர். சுற்றிலும் இருந்த பிற இனத்தார் நடுநடுங்கினர். யூதாவின் புகழ் மன்னனுக்கு எட்டியது. பிற இனத்தார் அனைவரும் அவருடைய போர்களை பற்றி பேசி வந்தனர். லீசியா ஆளுநனாதல். அந்தியோக்கு மன்னன் இவற்றை கேள்வியுற்ற போது கடும் சீற்றமுற்றான். ஆளனுப்பி தன் பேரரசில் இருந்த வீரர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வலிமிக்க படை ஒன்றை திரட்டினான். தன் கருவூலத்தை திறந்து தன் படை வீரர்களுக்கு ஓராண்டு ஊதியத்தை அளித்து எதற்கும் ஆயத்தமாக இருக்கும்படி கட்டளையிட்டான். இதனால் தன் கருவூலத்தில் இருந்த நிதியெல்லாம் செலவழிந்துவிட கண்டான்.
மேலும் நாட்டிலிருந்து வர வேண்டிய வருமானம் குறைந்து போயிற்று. ஏனெனில் பண்டு தொட்டு நிலவி வந்த பழக்க வழக்கங்களை மாற்றியிருந்ததால் நாட்டில் பிளவும் பெரும் துயரமும் நிலவின. முன்பு சில வேளைகளில் நடந்தது போல தன் சொந்த செலவுகளுக்கும் தனக்கு முன்பு இருந்த மன்னர்களை விட தாராளமாக தான் கொடுத்து வந்த நன்கொடைகளுக்கும் போதுமான நிதி இல்லாமல் போகலாம் என்று அவன் அஞ்சினான். அவன் பெரிதும் கலக்கமுற்றான். ஆகவே பாரசீக நாட்டிற்கு சென்று மாநிலங்கள் செலுத்த வேண்டிய வரியை தண்டவும் திரளான பணம் திரட்டவும் திட்டமிட்டான். யூப்ரதீசு பேராறு தொடங்கி எயித்து எல்லை வரை உள்ள பகுதியில் அரச அலுவலர்களை மேற்பார்வையிடும் பொறுப்பினை உயர்குடிமகனும் அரச குல தோன்றலுமான லீசியாவுக்கு வழங்கினான். தான் திரும்பும் வரை தன் மகன் அந்தியோக்கை பேணி வளர்க்க அவனுக்கு கட்டளையிட்டான். தன் படைகளுள் பாதியையும் யானைகளையும் அவனிடம் ஒப்படைத்தான். தான் திட்டமிட்டிருந்த அனைத்தையும் குறிப்பாக யூதேயா எருசலேம் குடிகள் பற்றிய தனது திட்டத்தை செயல்படுத்த அவனுக்கு ஆணையிட்டான். இஸ்ரேலின் வலிமையையும் எருசலேமில் எஞ்சியிருந்தவர்களையும் அழித்தொழிக்கவும் அவர்களது நினைவை அவ்விடத்திலிருந்து துடைத்துவிடவும் படைகளை அவர்களுக்கு எதிராய் அனுப்புமாறு அவனை பணித்தான். அவருடைய நாடெங்கும் அயல் நாட்டவரை குடியேற்றி அவர்களுக்கு நிலத்தை பங்கிட்டுக் கொடுக்கவும் அவனுக்கு ஆணை பிறப்பித்தான். எஞ்சியிருந்த பாதி படையை மன்னன் நடத்தி கொண்டு தன் தலைநகரான அந்தியோக்கை விட்டு 147 புறப்பட்டான். யூப்ரதீசு பேராற்றை கடந்து மலைப்பகுதியில் வழியாக சென்றான். யூதாவின் வெற்றிகள். மன்னனுடைய நண்பர்களுள் வலிமை வாய்ந்தவர்களான தோரிமனின் மகன் தாலிமியையும் நிக்கானோரையும் கோர்கியாவையும் லீசியா தேர்ந்து கொண்டான். 40,000 காலாற்படையினரையும் 7,000 குதிரைப்படையினரையும் அவர்கள் பொறுப்பில் ஒப்படைத்தான். யூதயா நாட்டிற்குள் சென்று மன்னனின் கட்டளைப்படி அதை அழித்தொழிக்குமாறு அவர்களை அனுப்பி வைத்தான். அவ்வாறே அவர்களும் தங்கள் முழு படையோடும் புறப்பட்டு சென்று எம்மாவுக்கு அருகே இருந்த சமவெளியை அடைந்து அங்கு பாசறை அமைத்தார்கள். சிரியா பிலிஸ்திய நாட்டு படைகளும் அவர்களோடு சேர்ந்து கொண்டனர். அப்பகுதி வியாபாரிகள் அவர்களது புகழை பற்றி கேள்விப்பட்டு இஸ்ரேல் மக்களை அடிமைகளாய் வாங்குவதற்கு திரளான வெள்ளியையும் பொன்னையும் சங்கிலிகளையும் எடுத்துக்கொண்டு பாசறைக்கு வந்தார்கள். இடர்பாடுகள் பெருகுவதையும் எதிரி படைகள் தங்கள் நாட்டின் எல்லையில் பாசறை அமைத்திருப்பதையும் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் கண்டார்கள். மக்களை அடியோடு அழித்தொழிக்க மன்னன் கொடுத்திருந்த கட்டளையை அறிய வந்தார்கள். அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி, நம் மக்களின் அழிவு நிலையை நீக்கி முன்னைய நிலைக்கு அவர்களை உயர்த்துவோம், நம் மக்களுக்காகவும் திரு உறைவிடத்துக்காகவும் போர் புரிவோம் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்போது போருக்கான ஏற்பாடுகளை செய்யவும் கடவுளை வேண்டவும் அவருடைய இரக்கத்தையும் பரிவையும் காட்டுமாறு மன்றாடவும் அவர்கள் கூட்டமாய் ஒன்று சேர்ந்தார்கள். எருசலேம் குடியிருப்பற்று பாலைநிலம் போல மாறினது. அதன் பிள்ளைகளுள் ஒருவரும் உள்ளே போகவோ வெளியே வரவோ இல்லை. திரு உறைவிடம் காலால் மிதிக்கப்பட்டது. அயல் நாட்டார் கோட்டையை கைப்பற்றியிருந்தனர். அது வேற்றினத்தாரின் உறைவிடமானது. யாக்கோபின் மகிழ்ச்சி பறிக்கப்பட்டது. அங்கு குழலும் யாழும் ஒழிக்கவில்லை. இஸ்ரேலர் எல்லாரும் சேர்ந்து எருசலேமுக்கு எதிரிலிருந்த மிஸ்பாவுக்கு சென்றார்கள். ஏனெனில் அவர்களுக்கு முற்காலத்தில் வேண்டுதல் செய்யும் இடம் ஒன்று அங்கு இருந்தது. அன்று அவர்கள் நோன்பிருந்து சாக்கு உடை உடுத்தி தலை மீது சாம்பலை தூவி தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொண்டார்கள். வேற்றினத்தார் தங்கள் தெய்வசிலிடமிருந்து இறை திட்டத்தை அறிந்து கொள்ள முயல்வர். ஆனால் இஸ்ரேலர் திருசட்ட நூலிலிருந்து அதை அறிந்து கொள்வர். குருக்களின் உடைகள், முதற் பலன்கள், 10/1 ஆகியவற்றை இஸ்ரேலர் கொண்டு வந்தனர். தங்கள் நேர்ச்சி காலத்தை முடித்துவிட்ட நாசிரிகளை அழைத்து வந்தனர். விண்ணக இறைவனை நோக்கி உரத்த குரல் எழுப்பி, இவர்களை வைத்து என்ன செய்வோம்? இவர்களை எவ்விடம் கூட்டி செல்வோம்? உமது திரு உறைவிடம் மிதிக்கப்பட்டு தீட்டுப்பட்டது. உம் குருக்கள் துயரத்தில் மூழ்கி சிறுமியடைந்துள்ளார்கள். பிற இனத்தார் எங்களை அழித்தொழிக்க எங்களுக்கு எதிராக இப்போது கூடி வந்துள்ளனர். அவர்கள் எங்களுக்கு எதிராக செய்துள்ள சூழ்ச்சிகளை நீர் அறிவீர். நீர் எங்களுக்கு உதவி புரியாவிடில் நாங்கள் அவர்களை எவ்வாறு எதிர்த்து நிற்க முடியும் என்று மன்றாடினர். பின்னர் எக்காலம் முழங்கி உரத்த குரல் எழுப்பினர். அதன்பின் மக்களை வழிநடத்த 1,000 தலைவர்கள், 100 தலைவர்கள், 50 தலைவர்கள், 10 தலைவர்கள் ஆகியோரை யூதா ஏற்படுத்தினார். வீடு கட்டுவோர், மனம் புரிவோர், திராட்சை பெருடுவோர்,
ஓழைகள் ஆகியோரை திரு சட்டத்தின்படி அவரவர் தம் வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டார். பிறகு அவர்கள் இடம்பெயர்ந்து எம்மாவுக்கு தென்புறத்தில் பாசறை அமைத்தார்கள். அப்போது யூதா, படைக்கலம் ஏந்துங்கள், துணிவு கொள்ளுங்கள், நம்மையும் நமது திரு உறைவிடத்தையும் அழிப்பதற்காக நம்மை எதிர்க்க திரண்டு வந்துள்ள இந்த பிற இனத்தாரோடு போர் புரிய நாளை காலையில் ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நம் மக்களுக்கும் நமது திரு உறைவிடத்துக்கும் நேர்ந்துள்ள கேடுகளை காண்பதை விட நாம் போரில் மடிவதே நலம். ஆனால் விண்ணக இறைவின் திருவுளம் எதுவோ அதுவே நிறைவேறட்டும் என்றார்.